வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான இஞ்சி அல்வா தான் பார்க்க போகிறோம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இஞ்சி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி, கூடவே கொஞ்சம் வெல்லம். இங்கே நான் 200 கிராம் இஞ்சி நல்லா கழுவிட்டு தோலையெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக அக்ரூட், முந்திரி, இப்போ இந்த இஞ்சியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம், அக்ரூட், முந்திரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்ச இஞ்சி விழுதை அதில் சேர்த்துக்கிறேன். கேஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இஞ்சி நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் நான் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் இஞ்சிக்கு 2 கப் வெல்லம் சேர்த்தீங்கன்னா தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். அதனால 2 கப் வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. இதே போல் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இது கூடவே நான் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இதே போல் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் நெய்யை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு இன்ஜினுடைய ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய இஞ்சி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஆற ஆற இது ஒரு நல்ல அல்வா பதத்துக்கு வந்துடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை